ஹலோ கைஸ், என்னோட மக்களக்ஸ். கொரோனாவோட தாக்கம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிகரிச்சுட்டே வந்தாலும் கணிசமாக அதுலேருந்து குணமடைஞ்சவர்கள் எண்ணிக்கையுமே வந்து நாளுக்கு நாள் உயர்ந்துகிட்டே இருக்குது. சென்னை பொறுத்த வரைக்கும் நிறைய கல்லூரிகளில் வந்து நிறைய விடுதிகளுமே வந்து அண்ணா பல்கலையும் உட்பட நிறைய விடுதிகள் வந்து நம்ம கொரோனா வார்ட்ஸை கன்வெர்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ சென்னையில் வந்து கொரோனாவோட தாக்கம் கொஞ்சம் குறைஞ்சதுனால நிறைய கல்லூரிகள் வந்து கொரோனா வார்ட்ஸ்லேருந்து ரிலீவாகி நார்மல் காலேஜஸாக இயங்குகிற மாதிரி சுச்சுவேஷனுக்கு வந்து கொண்டு வந்துட்டுருக்காங்க. அன்னானிஸ்ட்லேயுமே பார்த்திங்கன்னா ஒரு 13,000 பேர் வந்து கொரோனா ஒரு சிகிச்சை வந்து மேற்கொண்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதில் க்யூர் ஆகி நிறைய பேர் போயிட்டாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 5 மெம்பர்ஸ் மட்டும்தான் இருந்தாங்க. ஸோ அவங்களையுமே வந்து ஒரு 2 days பிஃபோர் வந்து வேறு ஒரு வார்டுக்கு மாற்றி அன்னானிஸ்டி வந்து இப்போ காலேஜ் இயங்குகிற மாதிரி ஒரு ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்கதா ஒரு தகவல் வந்து எல்லா இடத்துலையும் பரவிட்டுருக்கு. ஸோ அது உண்மையான தகவல் தான். இப்போ வந்து கொரோனா வார்ட்ஸாக வந்து நம்ம அன்னானிஸ்டி கிடையாது, காலேஜ் திருப்பி இயங்குறதுக்கான ஒரு முயற்சியாக அன்னானிஸ்டி எடுத்துட்டுருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு இந்த ஒரு விஷயம் மூலிமா தெளிவாக தெரியுது. ஸோ இருந்தாலும் காலேஜஸ் வந்து பழையபடி என்றைக்கு இயங்க போகுது அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. என்றைக்கு வந்து ஏன்னா அந்த கொரோனா ப்ராப்ளம்லாம் முடிஞ்சக்கப்புறம் தான். ஸோ அதேமாதிரி நமக்கு இதுக்கு நடுவில் நிறைய சட்ட சிக்கல்களும் இருக்குது. ஸோ நிறைய ப்ராப்ளம்ஸுமே இருக்குது. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுமே சொல்லியிருக்காங்க, இது ஜுரு அகாடமிக் ஏராக இருக்காது, கண்டிப்பாக ஆன்லைன் கிளாஸஸ் மூலிமா உங்களுக்கு எஜுகேஷன் நாங்கள் வந்து கொடுத்துட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி கம்மிங் டிசம்பர் வரைக்குமே வந்து ஸ்கூல் காலேஜஸ் வந்து பழையபடி இயங்குறதுக்கான சுச்சுவேஷன் நம்ம இந்தியாவில் கிடையாது அப்படிங்கிறதும் அவங்களோட ஒரு நம்பிக்கையாக இருக்குது. ஸோ இதுக்கு நல்ல ஃபைனல் இயர் செமஸ்டர் எக்ஸாம்ஸ் வந்து ஆன்லைன் நடத்த போகிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு கேசஸுமே போயிட்டுருக்கு. ஸோ பார்க்கலாம், எதாக இருந்தாலும் ஒரு தீர்வு கண்டிப்பாக வரும். ஸோ ஒரு அஃபிஷியல் இன்ஃபர்மேஷனோட கண்டிப்பாக நான் உங்களை சந்திக்கிறேன். சப்போர்ட் மெக்கலக்ஸ் அண்ட் ஃபாலோ மெக்கலக்ஸ். டடா பை, நெக்ஸ்ட் சந்திக்கலாம்.